ஆரிஷ் பரிகாரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக திருமணம் நடக்கணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு குவஷின் இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ மேரேஜுக்கு ரொம்பவே ஒரு நல்ல டிப்ஸ்னே வந்து சொல்லலாம். டெய்லி வந்து குங்குமப்பூவை வந்து சாப்பிடுங்க. குங்குமப்பூவை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ராத்திரி முத நாளே, இன்றைக்கி காலையில் வந்து நான் குடிக்க சொல்கிறேங்க குங்கும தண்ணீரை, அது வந்து முத நாள் காலையில் ராத்திரியே வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை எடுத்துக்கோங்க, ஒரு கால் கப்பு. அந்த கால் கப்பில் வந்து ரெண்டு பிஞ்சு இது குங்குமப்பூ போட்டுக்கோங்க. அதை மறுநாள் காலையில் குளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு நீட்டாக வந்து இந்த குங்குமப்பூ தண்ணி வந்து மஞ்சள் கலரில் ஆயிருக்கும். ரெட் கலர் குங்குமப்பூவை வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டிங்கன்னா அது மஞ்சள் கலரில் ஆயிரும். மஞ்சள் கலரில் ஆன தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. ஒரு 48 நாட்கள் வந்து குடிங்க. இது குடித்தா நிச்சயமாக திருமண வரன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தேடி வரும். அது மட்டும் இல்லை, இதனால் வந்து இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் கூட இருக்குது. உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக ஒரு அழகாகிடுவீங்க. சரி, இந்த குங்குமப்பூ வந்து எனக்கு நிறைய காசு ஆகுமேன்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் குங்குமப்பூனாலே வந்து நிறைய காஸ்ட்லி ஐட்டம் சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க. குங்குமப்பூ காஸ்ட்லி தான், ஒரு யாரும் வந்து விசாரிக்கிறதே இல்லை குங்குமப்பூ எவ்வளோன்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் கடையில் போய் வந்து விசாரிங்க. அது ஒரு வந்து 0.05 கிராமே வந்து 100 ரூபா இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரிஜினல் குங்குமப்பூவான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. அது அதில் வந்து நூல் நூலாக வந்து சேமியா மாதிரி வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த ரெட் கலரில் டெய்லி ஒன்று ஒன்றாச்சும் வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டு போட்டு வந்து நீங்கள் குடிக்கணும். மொதல் நாள் ராத்திரியே நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோ கலராக ஆயிரும். கொஞ்சோண்டு வந்து யூஸ் பண்ணால் கூட போதும், ஒன்று ரெண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நாள் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த குங்குமப்பூ ஒரு 100 ரூபா செலவில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ஸ்கின் கூட ஒரு பிரைட்டாக ஒரு வெள்ளையாக கூட வந்து ஆகும். இந்த குங்குமப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் அழகும் ஆகலாம், ஒரு பக்கமும் வந்து மேரேஜ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். இந்த குங்குமப்பூவை வந்து நல்லா குழச்சி நீங்கள் நெத்தியில் கூட பூசலாம். நெத்தியில் பூசினீங்கன்னா உங்களுக்கு வந்து மரியாதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும். இந்த குங்குமப்பூ வந்து நீங்கள் டெய்லி வந்து குடிக்கிறனால கொஞ்சம் ஹீட்டு தான் அந்த குங்குமப்பூ. இருந்தாலும் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பரிகாரம் விரதம் எத்தனையோ பண்ணுறீங்க, இதை வந்து பண்ணி பாருங்கள். நிச்சயமாக குருவோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்த்தாலே வந்து கோடி யோகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரு வந்து உங்களை பார்த்தாலே எல்லா தோஷமும் வந்து நீங்கிரும். அதுக்காண்டி தான் இந்த குங்குமப்பூ வந்து குடிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வரன் வந்து கிடச்சி என்கிட்ட சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.